ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ கீழே கார்னரில் சப்ஸ்கிரைப் சிம்பிள் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த லெசனை பற்றி நான் ஃபர்தர் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அண்டு பயோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு சின்னதாக இன்ட்ரொடக்ஷன் தான் தரேன். இனி வர அப்கமிங் வீடியோஸில் நம்ம இந்த லெசனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இந்த லெசனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ தான் இனி வர வீடியோஸில் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணேன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம என்ன சொல்வோன்னா டெர்மினாலஜின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், K4 FE CN6 ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, ஒரு மெட்டல் இருக்கும், கூடவே ஒரு லிகாண்ட் இருக்கும். ஸோ அடுத்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு K4 இருக்குல்ல, அது சிம்பிள் அயான். இங்கே K4 வந்துட்டு ப்ளஸ் சார்ஜோடு இருக்குது. இந்த பக்கம் இப்போ நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே போகலாம். இங்கே எஃப்இன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் சென்ட்ரல் மெட்டல் கேட்டியான்னு கூட சொல்லலாம். அடுத்து சிஎன் இருக்குல்ல, அது என்னென்னா லிகாண்ட். ஓகே, இப்போ இங்கே 6 ஒன்று இருக்குல்ல, அது என்ன நம்பர்னா கோஆர்டினேஷன் நம்பர். இது லிகாண்டு எஃப்இக்கு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். இதை பற்றி நம்ம இன்னும் வர வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 6 கோஆர்டினேஷன் நம்பர். இங்கே K4 நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு ப்ளஸ் சார்ஜோடு இருக்குது, அதனால் இது பாசிட்டிவ் சார்ஜோட சிம்பிள் அயன். இது நெகட்டிவில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நெகட்டிவ். ஸோ இது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா ரைட் சைடு சிம்பிள் அயான் வரும், அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ CO NH3 4 வெளியில் Cl3. ஸோ இங்கே Cl3 மைனஸ் சார்ஜோடு இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் அது இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் ப்ளஸ் சார்ஜ், அதனால் இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ், அது நெகட்டிவ் சிம்பிள் அயான். ஸோ பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இந்த பக்கம் Cl3, நெகட்டிவ் சிம்பிள் அயான். இதில் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் CO இருக்குல்ல, அது என்னென்னா சென்ட்ரல் மெட்டல் அயான். இந்த NH3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த NH3 என்னென்னா லிகாண்ட். ஸோ அந்த 4 தான் வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இனி வர வீடியோஸில் இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Don't forget to click the subscribe button. Thank you for watching.